அது மட்டும் இல்லைங்க, இதில் அவர் சிறப்பாக செய்கிற விஷயங்கள்ல அழகாக இருக்கும். பாட்டை சொல்கிறப்ப அந்த எம்பெருமானுடைய புகழை சொல்லி இந்த பாட்டில் இந்த செய்தி, இந்த பாட்டில் இந்த செய்தி. உதாரணமாக 10வது பாட்டு முழுவதும் ராவணனை பற்றி சொல்லுவார். 8வது பாட்டு 9வது பாட்டில் சமண பௌத்தர்களை சாடுவார். 11வது பாட்டில் இப்படிக்கு இதே மாதிரி 3000 பாட்டு இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுனா என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், என்ன லாபம்ங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்னா போதும், உங்களுக்கு தெரிஞ்சு போகும். எப்படி? இங்கே உங்களுக்கு அவினாசியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், முதலை ஒரு பிள்ளையை முழுங்கிற அந்த முதலை உண்டபாலனை திரும்பி தருவதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமானத்திலே பாட்டு பாட, தேவாரம் பாட, உள்ளிருந்து முதலை அந்த குழந்தையை கொண்டு குடிச்சுன்னு பார்க்குறோம். இந்த அவினாசியில் தான். அது மாதிரி திருஞானசம்பந்தனுடைய பாடல்களை பாட பாட அதற்கான செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. வேதாரண்யம்னு ஒரு ஊர் இருக்கு, திருமறைக்காடுன்னு அதுக்கு பேர். அந்த வாங்க வணக்கம் ஐயா, அர்ஜுன் சம்பத் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய அருமையான பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா மேலே வரீங்களா? ஐயா மேலே வரீங்களா? கேளா. ஆ, தேவாரம் திருவாசகங்களை பாடினா என்ன லாபம் அப்படின்னா, என்ன வல்லமை பெருகும்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வேதாரண்யம்ங்கிற திருமறைக்காடு, அங்கே வெளிப்பக்க கதவை பூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன கோபத்தில் பூட்டினாங்களோ தெரியல, கோயிலில் எல்லோரும் சுற்றி சுற்றி போயிருக்காங்க. இந்த சில பேர் சாவியை தொலைச்சி விட்டா பின்னாடி கூட்டி போயிட்டு வருவாங்கல்ல. இப்போ சில நேரங்களில் என்ன பண்ணுறோம்னா, வீடை கட்டி வச்சுப்பிட்டு பின்பக்கம் கூடி வெளியாக போகிறாங்க. என்னான்னு கேட்டால், வாசுபடி போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி வாசுபடி போகிறதுக்காக வீடு கட்டுவாங்க. எங்கள் ஊரில் 10க்கு 10 வீடு கட்டி தினம் இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா, இந்த பக்கம் போனால் நல்லது, அந்த பக்கம், நீ எந்த பக்கம் போனாலும் நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது, இவ்வளோதானே வேணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணலாம்? இந்த கதவை திறக்க முடியாமல் இருக்க திருஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அங்கு சென்று பாடி, ஒருவர் கதவை திறக்க பாடுகிறார், ஒருவர் மூட பாடுகிறார். அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, முதல்ல திருநாவுக்கரசர் பாடுற பாட்டு இருக்கு இல்லையா, 9 பாட்டு பாடினாருங்க, கதவு திறக்கலை. கடைசி பாட்டில் தான் கதவு திறக்குது. இப்போ திருஞானசம்பந்தர் வந்து 1 பாட்டு பாடினாராம், கதவு திறந்துருச்சான், மூடிடுச்சு. அவர் பாடினார், கதவு திறந்தது. திருஞானசம்பந்தர் பாடினார், கதவு எதுக்கு கதவு இவர் மூடினார்? இப்போ திறந்தா அப்புறம் மூட முடியாமல் போயிடக்கூடாது, திறக்கணும் மூடணும். இவர் பாடி, திருநாவுக்கரசர் பாடி கதவு திறக்குது, திருஞானசம்பந்தர் பாடி மூடுது. அன்னைக்கு இரவு முழுக்க திருநாவுக்கரசர் தூங்கலையாங்க. ஏன் தெரியுமா? கடவுள் எத்தனை சோதனை என்னை பண்ணுறார். நான் இவ்வளோ பாட்டு பாடி கதவை திறக்க வேண்டியிருந்துச்சு, ஆனால் அந்த சின்ன பிள்ளை ஒரே பாட்டில் கதவு மூடிடுச்சு. அப்படி நினச்சோன்னே சிவபெருமான் கனவுள தோண்டி சொன்னாரான், அப்படி இல்லை, உன் பாட்டில் மெய் மறந்து உட்கார்ந்துட்டேன், அதனால தான் நான் மறந்துட்டேன். இப்போ பல நேரங்களில் நல்ல செய்தி சொன்னாலும் கைதட்டாமல் உட்காந்துருக்கீங்கள, அது மாதிரி தான் அது, மெய் மறந்துட்டேன். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இந்த கதவு திறக்கவும் மூடவும் பாடினதோடு மட்டுமில்லை, மதுரையில் சமணர்கள் ஆட்சி இருந்ததுனால திருஞானசம்பந்தரை கூட்டிகிட்டு போகணுன்னு வர்றாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு வந்த உடனே அவர் புறப்பட்டாராம், திருநாவுக்கரசு சொன்னாராம், நீங்கள் கொஞ்சம் கவனமாக போங்க, சமணர்கள் கொடியவர்கள். ஏன்னா ஏற்கனவே திருநாவுக்கரசர் சமண மதத்தில் இருந்தவர். இப்போ இன்னைக்கு சொல்லுவோம்ல, அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, அவங்க ஒரு மாதிரியான ஆளுக அப்படிமோம்ல. அது மாதிரி சொன்ன உடனே திருஞானசம்பந்தர் சொன்னாராம், இன்னைக்கு போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நீங்கள் சொல்ல வேண்டாம், ஏன்னா நானும் நீங்களும் சிவனோட அடியார்கள், அவர் பேரை சொல்லிட்டு எப்போ போனாலும் நல்லது. சொல்லிட்டு அழகான பாட்டு ஒன்று சொல்கிறாருங்க. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நவகிரகத்தை சுற்றி வர்றீங்கல்ல, அப்போ அங்கே ஒரு பாட்டு எழுதி போட்டிருக்கோம், படிச்சிருக்கீங்களா யாராவது? நவகிரகத்தை சுற்றி வர்றப்ப செல்லில் பேசிகிட்டே போனால் தெரியாது, ஞாபகம் வச்சுங்க. நான் வந்துட்டேன், இன்னும் 2 சுற்று தான் பாக்கி. முதல்ல கோயிலுக்குள்ளே செல்ல அணைச்சிட்டு போகணும், இல்லை கொண்டு போகாமலாவது இருக்கணும், கொண்டு போகாமல் இருக்க முடியாது, கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டாவது போகணும், அங்கே போய் கத்திக்கிட்டே இருக்கப்படாது.
அங்கே ஒரு பாட்டு எழுதி போட்டிருக்கோம். நீங்கள் தாய்மார்கள் நீங்கள்லாம் ஞாபகிச்சுங்க, பிள்ளைகள் கோயிலுக்கு போகிறப்ப ரெண்டு மூணு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள், நங்கு நங்குன்னு மண்டியில் கொட்டாதீங்க. வீட்டு தொல்லை இருக்க மாட்டாப்பு தான் இங்கேயே வர்றேன், இங்கேயே வந்து என்னை கேள்வியாக கேட்குறேன் அப்படி சொல்லக்கூடாது. கோயிலில் போய் எப்படி வணங்க வேண்டும் என்பதை சைவ சமய வினாவிடை, சைவ சித்தாந்த சபைக்காரவங்க இதெல்லாம் குறிச்சுக்குங்க, சைவ சமய வினாவிடை என்றொரு அருமையான நூலை யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர் எழுதியிருக்கிறார். போன நூற்றாண்டில் எழுதினது, அது இப்போ பதிப்பு போட்டிருக்காங்க. சைவ சித்தாந்த நூற்பதிப்பு காலத்தில் கோயிலுக்குள்ளே போனோம்னு திடுதிடுன்னு ஓடிட்டு திடுதிடுன்னு ஓடியாடக்கூடாது, சீரியல் போட்டுருவாங்க போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவண மீனாட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஓடியாடக்கூடாது. உள்ளே எப்படி போகணும், எப்படி விழுந்து கும்பிடணும், முதல்ல எந்த கடவுளை வணங்கணும், திரும்பி வர்றப்ப எந்த கடவுளை வணங்கணும், எந்த இடத்துல சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடணும், அத்தனையும் அந்த சைவ சமய வினாவிடையில் இருக்குது. இப்போ பாருங்க, கோயிலுக்குள்ளே போவதும் வருவதும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நவகிரகத்தை சுற்றி வர்றப்ப அங்கே எழுதியிருக்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டு தெரியுங்களா, திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசத்தை சொன்ன பாட்டு. இன்னைக்கு போக வேண்டாமே, நாள் நல்லா இல்லையன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, சோருமான் இருக்கிறார், எல்லா நாளும் நல்ல நாள். வேயூர் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணு தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தாதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டு உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இதுதான் அந்த பாட்டு. இதில் பாருங்க, வேயூர் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணு தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தவன், அவனுடைய தலையில் நிலவும் இருக்குது ஆறும் இருக்குது, அவன் அவனுடைய திருவடியை வணங்கினால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் ரெண்டு புடனே, இந்த ஏழு நாள் நல்ல நாள். அவர் ஓதுவார் போயிட்டாரா, இந்த பாட்டு பாடுவீங்களா, இப்போ நான் சொன்ன பாட்டு இருக்குல்ல, பேசாமல் இவரையும் கூட்டிகிட்டே போயிடலாம் போட்டுருக்கு, நான் போராட்டத்துக்கெல்லாம் வாங்க உட்காருங்க, எங்கேயே உட்காந்துக்குங்க, திடீர்னு நான் பாட்டு சொன்னாலும் சொல்லுவேன் பாடுங்க. இப்போ நான் சொன்ன பாட்டு இருக்குல்ல, இதை ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாட்டை எப்போ பாட சொன்னாங்க தெரியுங்களா, 1962 எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்து பூமிக்கு ஆபத்துனாங்க. அப்போ காஞ்சி பெரியவர் என்ன செஞ்சார், அப்போ இருந்த பெரியவர் இந்த கோளறுபதிகம்ங்கிற இந்த பாட்டை 11 பாட்டை கோயில்கள் தோறும் சின்ன பிள்ளைகளை வச்சு பாட சொல்லுங்கள், கிரகங்கள் விலகி போகும்னார். நமக்கு வாழ்க்கையில் துன்பம் வர்றப்ப அதை மாற்றி காட்டக்கூடிய பாட்டு இப்போ பாட போகிறார், பாடுங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வேய்புரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அருமையா இருக்குது, உட்காருங்க. அப்படியே இவருக்கு ஒரு சேர் கூட போடலாமே, நல்லா பாடுறாரு, ஒரு சேர் எடுத்து போட்டுங்க. இந்த பா இருக்கட்டும்யா, உட்காருங்க, போயிடாதீங்க, திடீர் திடீர்னு கூப்பிடுவேன். இல்லை இல்லை, இது பாருங்க, நான் வந்த உடனே திருமுறைகள் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியுது, கை தூக்குங்க அண்ணே. அப்போவே 10 பேர் எந்திரிச்சு போனவங்க தான், இந்த பக்கம் வரவே இல்லை, இங்கே உட்காந்தா கேள்வி கேட்பாங்க போட்டிருக்கேன் அப்படின்னு. நம்முடைய பாடல்களை நாம் சொல்லாமல் யாருங்க சொல்லுவா. இந்த பாட்டு 11 பாட்டை பாடிட்டு மதுரைக்கு புறப்படுறார். மதுரையில் போய் அவருக்கு எத்தனையோ சோதனைகள் வருது. அவர் வந்த உடனே அந்த அம்மா மங்கையர்கரசியார் இந்த சின்ன குழந்தைய பார்த்தோன்னா, ஐயோ இந்த சின்ன பிள்ளை எப்படி சமணர்களோடு போராட போகுதுன்னு சொன்ன உடனே அவர் உடனே பார்த்துட்டு, கவலைப்படாத, நான் சின்ன பிள்ளைன்னு நினைக்காத, சோறுமான் இருக்கார். இப்போ பெண்களுடைய கண்களை சொல்கிறப்ப மீன் போன்ற கண்ணை உடையவள்னு சொல்லுவாங்க. திருஞானசம்பந்தர் மங்கையர்கரசியை பார்த்து மான் போன்ற கண்ணுடைய விளையங்கிறார். ஏன் தெரியுங்களா, மான் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் பயத்தோடு இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போவுமே
அழகான ருசியான பொருள்களுக்கு ஆபத்து அதிகம். தெரியுமா உங்களுக்கு? ருசியான பொருளை ஒருவே விட மாட்டா, எப்படியா தின்னுடுவான். ஒரு வெளிநாடு போன கணவன் லவ் பேர்ட்ஸ், காதல் பறவைகளை வாங்கி மனைவிக்கு அனுப்பி வச்சானாம். அதாவது நினைவார்த்தமாக இருக்கட்டும், நம்ம இல்லாதப்போ அந்த பார்த்துட்டு பேசட்டோம்னு லவ் பேர்ட்ஸ் பேசும் இல்லையா, அழகா மனைவிக்கு அனுப்பி வச்சுருக்கான் கப்பலில். ஒரு மாதம் கழித்து அந்த கடிதம் போட்டு கேட்டான், நான் அனுப்பிய காதல் பறவைகள் எப்படி இருக்கின்றன? அவ சொன்னா ருசியாக இருந்தன அப்படின்னு இருக்கா. அவள் ஏதோ அவள் பூராத்தையே வருத்து திங்கிறது மாதிரி நினச்சிவிட்டா. மான் போன்ற கண்ணுடைய பெண் அழகாக சொல்கிறார், மானின் நேர்வெளி மாதராய் வழுதுக்கு மாபெரும் தேவிகள் பாணல் வாயொரு பாலன் இங்குவன் என்று நீ பறிவைதிடில் ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல இன்னல் சேர் ஈனர்கட்கு எளியேழினேன் திரு ஆளவாயரன் நிற்கவே. நான் எனக்கு யார் பின்னாடி இருக்கா தெரியுமா? சிவபெருமான் இருக்கார். நீ இந்த இந்த இவங்களுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைக்கிறியா? மானின் நேர்வெளி மாதராய் வழுதி, வழுதினா பாண்டிய மன்னன் அர்த்தம், வழுதிக்கு மாபெரும் தேவிகள் சொல்லிட்டு அங்கே போய் அவர் வந்திருக்காரு தெரிஞ்சவொடனே அவருடைய அந்த இதில் தீ வச்சு விட்டாங்க. பாருங்க, நம்ம ஊர்களில் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. யாரையாவது பிடிக்கலன்னா அவனை அடிக்க, ஆளை வச்சு தீ வைக்க, இதெல்லாம் இதெல்லாம் பாரம்பரிய குணம் மாதிரி வச்சுருக்கோம் நம்ம வாட்டுக்கே. அப்படி தீ வச்ச உடனே ஞானசம்பந்தருக்கு கோவம் வந்துச்சான். யார் மேலே? சமணர்கள் மேலே கூட கோவம் இல்லையா. இந்த அனுமதியை கொடுத்தவன் யார்? இந்த பாண்டி நாட்டு மன்னன் தானே. இந்த நெருப்பே நீ போய் அவனை பிடிச்சிக்கோ. மதுரையில் ரெண்டு பேர் சொன்னபடி தாங்க நெருப்பு கேட்டுச்சு. ஒன்று கண்ணகி நெருப்பை சொல்கிறா, இன்னென்ன வீட்டில் போய் தீப்பிடி அப்படின்னா, இன்னொரு வீட்டெல்லாம் விட்டுருந்தான். பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி இவங்களெல்லாம் விட்டு தீத்திரத்தார் பக்கம் சேருமின் அப்படின்னா. பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறான்னு. இங்கே திருஞானசம்பந்தர் சொல்கிறாரு, நெருப்பை பார்த்து நீ மெதுவாக போய் அவனை பிடிச்சிக்கோ. யார? பாண்டிய மன்னனுடைய உடம்புல போய் பிடி. பையவே சென்று பாண்டியர்க்காகவே, இந்த பாட்டு